வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்தோ வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் நைன்டீனில் என்ட்ரு ஆகிறோம் இதுக்கு முன்னாடி அந்த எயிட்டீன் எபிசோட்ஸும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் மெயின் மெயினாக வந்து வெஜிடபிள்ஸ் சரிங்களா இன்றைக்கி எபிசோடில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கில்லையா இதெல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஹிந்தியில் இதோட என்ன பேர் சரிங்களா ஸோ என்னையோட முதல் வெஜிடபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தமிழில் வெங்காயம் அப்படின்னா ஹிந்தியில் பியாஜ் பியாஜ் சரிங்களா இங்கிலீஷில் ஆனியன்ஸ் இதை வந்து ஹிந்தியில் எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பியாஜ் சரிங்களா நெக்ஸ்ட் தக்காளி தக்காளி அப்படின்றத வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டமேட்டர் டமாட்டர் டமேட்டர் சரிங்களா இங்கிலீஷில் டமேட்டோ அப்படின்ற ஒரு வெஜிடபிளில் ஹிந்தியில் வந்து டமாட்டர் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா நெக்ஸ்ட் கேரட் கேரட்ன்ற வெஜிடபிள் வந்து ஹிந்தியில் வந்து எப்படி சொல்லணுன்னா காஜர் காஜர் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இங்கிலீஷ்லேயும் வந்து இந்த வெஜிடபிளோட பேர் வந்து கேரட் தான் ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா காஜர் காஜர் சரிங்களா ஸ்வீட் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் கி ஹல்வா அப்படின்னு சொல்லுவாங்க காஜர் கி ஹல்வா அப்படின்னா கேரட் ஹல்வா சரிங்களா நெக்ஸ்ட்டு கொடைமெளகா கொடைமேளைகா அப்படின்னா ஹிந்தியில் ஷிம்லா மிர்ச் ஷிம்லான்னு ஊர் இல்லையா நான் நார்த்தில் உத்தரகாண்டில் உத்தரகாண்டில் ஹிமாச்சல் பிரதேஷில் சரிங்களா ரொம்ப கூலஸ்ட் ப்ளேஸ் ஷிம்லா மிர்ச் சரிங்களா கொடை அப்படின்றத வந்து ஷிம்லா மிர்ச் அப்படின்னு சொல்லணும் ஹிந்த் இங்கிலீஷில் கேப்சிகம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து ஷிம்லா மிர்ச் சரிங்களா நெக்ஸ்ட் சிகப்பு மிளகாய் சிகப்பு மிளகாய் அப்படின்னா ஹிந்தியில் வந்து லால் மிர்ச்சின்னு சொல்லணும் சிகப்புன்ற கலருக்கு வந்து ஹிந்தியில் வந்து லால் சரிங்களா சிகப்பு அப்படின்னா லால் பச்சை அப்படின்னா ஹரி சரிங்களா நீங்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா லால் கீழா அப்படின்னு சொல்லுவாங்க லால் கீழா அப்படின்னா செங்கோட்டை சிவப்பு கோட்டை அதே மாதிரி ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னா லால் சரிங்களா அதுதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து இதுக்கு வந்து ரெட் சில்லி அப்படின்னு பேரு ரெட் சில்லியை வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா லால் மிர்ச் லால் மிர்ச் மிர்ச்சுன்னா மிளகாய் சரிங்களா அடுத்து கேபேஜ் கோஸ் அப்படின்னா ஹிந்தியில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பத்தா பத்தா கோபி பத்தா அப்படின்னா தனித்தனியாக வருது இல்லையா இலைங்க அதனால வந்து பத்தா பத்தா கோபி சரிங்களா இங்கிலீஷில் ஹிந்தியில் வந்து பத்தா கோபி பத்தா கோபி சரிங்களா நெக்ஸ்ட் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் அப்படின்னா கோபி சரிங்களா இந்த கேபேஜ்ன்றது பேர் வந்து பத்தா கோபி காலிஃப்ளவர்ன்றது வந்து வெறும் கோபி சரிங்களா இங்கிலீஷில் காலிஃப்ளவர் அப்படின்னா ஹிந்தியில் கோபி சரிங்களா நெக்ஸ்ட்டு பாவக்கா பாகற்காய் இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கரேலா கரேலா சரிங்களா இங்கிலீஷில் பெட்டர் கோட் அப்படின்றத ஹிந்தியில் வந்து கரேலா அப்படின்னு சொல்லணும் தமிழில் பாகக்கா ஹிந்தியில் கரேலா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பீட்ரூட் அப்படின்றத வந்து ஹிந்தியில் சுகந்தர் 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 அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இங்கிலீஷ்ல பீட்ரூட் அப்படின்னா ஹிந்தியில் சுகந்தர் சரிங்களா சுகந்தர் நெக்ஸ்ட் சுரைகா சுரைக்காய் அப்படின்றத வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா லவ் கி லவ் கி சரிங்களா இங்கிலீஷில் இதுக்கு பேர் வந்து பாட்டில் கர்ட் சரிங்களா தமிழில் அப்படின்னா கொத்தமல்லி தழை கொத்தைமல்லி இலை இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா தனியா தனியா சரிங்களா இங்கிலீஷில் கோரியாண்டர் லீஃப் அப்படின்றது வந்து ஹிந்தியில் தனியா அப்படின்னு சொல்லணும் தனியா நெக்ஸ்ட் வெல்லரிக்காய் வெள்ளரிக்காய் அப்படின்றது வந்து ஹிந்தியில் கீரா நம்ம கீரை என்று இல்லையா தமிழில் கீரை வகைகள் அந்த சேம் ப்ரனன்சியேஷனில் அதில் வந்து கீரா கீரா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இங்கிலீஷில் குக்கும்பர் அப்படின்னா தம் ஹிந்தியில் கீரா சரிங்களா நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை அப்படின்னா ஹிந்தியில் கடி பட்டா கடி பட்டா சரிங்களா இங்கிலீஷில் கறி லீஃப் அப்படின்னா ஹிந்தியில் கடி பட்டா கடி பட்டா நெக்ஸ்ட்டு கத்தரிக்காய் கத்தரிக்காய் அப்படின்றத வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா பைங்கண் பைங்கண் சரிங்களா இங்கிலீஷ்ல எக் பிளான்ட் அப்படின்னா ஹிந்தியில் பயங்கண் பயங்கன் அப்படின்னா கத்தரிக்காய் அடுத்து வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை அப்படின்னா ஹிந்தில வந்து மெத்தி 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 சரிங்களா இங்கிலீஷில் லீஃப் அப்படின்னா ஹிந்தியில் வந்து மெத்தி அப்படின்னு சொல்லணும் மெத்தி அப்படின்னு சொன்னோம்னா தமிழில் வெந்தயக்கீரை சரிங்களா அடுத்து பூண்டு பூண்டு அப்படின்னா ஹிந்தியில் லசன் லா சன் சரிங்களா இங்கிலீஷில் கார்லிக் அப்படின்னா ஹிந்தியில் வந்து லசன் லசன் அப்படின்னா தமிழ்ல பூண்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்து இஞ்சி இஞ்சி அப்படின்னா ஹிந்தில வந்து அதிரக் அதரக் சரிங்களா இங்கிலீஷ்ல ஜிஞ்சர் அப்படின்னா ஹிந்தியில் வந்து அத்ரக் அதரக் அதரக் அப்படின்னா தமிழ்ல இஞ்சி அடுத்து பச்சை மிளகாய் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா லால் மிர்ச்சி அப்படின்னா லால்னா ரெட்டு ஹரி மிர்ச் ஹரி அப்படின்னா பச்சை பச்சை மிர்ச்சனா மிளகாய் சரிங்களா ஹரினா கிரீன் சரிங்களா பச்சை மிளகாய் அப்படின்றது வந்து ஹிந்தியில ஹரி மிர்ச் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல கிரீன் சில்லி கிரீன் சில்லின்றத வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ஹரி மிர்ச் அப்படின்னா தமிழில் பச்சை மிளகாய் சரிங்களா அடுத்து லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் சரிங்களா வெண்டைக்காயை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா பின் டி பின் டி சரிங்களா லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்றத வந்து ஹிந்தியில் பின் டி சரிங்களா வெண்டி அப்படின்னா தமிழ்ல வெண்டைக்காய் அடுத்து புதினா கீரை புதினா கீரை அப்படின்னா புதினா வந்து லீஃப்னு சொல்வோம் ஹிந்திலயும் தமிழ்லயும் சேம் வார்த்தை தான் புதினா புதினா இலை புதினா தழை சரிங்களா அடுத்து காளான் காளான் அப்படின்னா ஹிந்திலையும் மஷ்ரூம் தான் இங்கிலீஷ்லேயும் மஷ்ரூம் தான் சரிங்களா மஷ்ரூம்னா இங்கிலீஷ்ல மஷ்ரூம்னா ஹிந்திலையும் வந்து மஷ்ரூம் தான் தமிழில் வந்து காளான் சரிங்களா அடுத்து பட்டாணி பச்சை பட்டாணி இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மட்டர் 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 சரிங்களா இங்கிலீஷில் க்ரீன் பீஸ் அப்படின்னா ஹிந்தியில் மட்டர் மட்டர் அப்படின்னா தமிழில் பட்டாணி பச்சை பட்டாணி சரிங்களா அடுத்து உருளைக்கிழங்கு நார்த் இந்தியாவில் மோஸ்ட் ஃபேமஸ் வெஜிடபிளுங்க டெய்லி இதுதான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்ப சீப் அண்ட் சீப்பாக கிடைக்கிறதால ஸோ உருளைக்கிழங்கு அப்படின்னா ஹிந்தியில் வந்து ஆ லூ ஆ லூ ஆ இங்கிலீஷில் பொட்டேட்டோ அப்படின்னா ஹிந்தியில் ஆலு ஆலு அப்படின்னா தமிழ்ல உருளை கிழங்கு சரிங்களா அடுத்து சோளம் சோளம் அப்படின்னா ஹிந்தில மக்கி மக்கி சரிங்களா இங்கிலீஷ்ல கான் தமிழ்ல சோளம் அப்படின்னா ஹிந்தியில் மக்கி சரிங்களா அடுத்து முள்ளங்கி முள்ளங்கி அப்படின்னா ஹிந்தியில் முள்ளி நம்ம முள்ளங்கி சொல்றது அந்த முதல் மூணு எடுத்துருக்கு இல்லையா முள்ளி அதை வந்து லீ ஆக்கிடணும் முள்ளி முள்ளி அப்படின்னா முள்ளங்கி இங்கிலீஷில் ராடிஷ் அப்படின்னா ஹிந்தியில் முள்ளி தமிழில் முள்ளங்கி அடுத்து சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னா சர்க்கரை அப்படின்னா ஸ்வீட் இல்லையா கொஞ்சம் ஸ்வீட்டுன்னா ஹிந்தியில் வந்து மீட்டா மீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வீட் ஆலு மீட்டா ஆலு அப்படின்னு சொல்லணும் இல்லை சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்றத வந்து மீட்டா ஆலு சரிங்களா இங்கிலீஷில் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்றது வந்து பொட்டேட்டோ அப்படின்னா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குன்னு பார்த்துருக்கோம் சரிங்களா அதனால உருளைக்கிழங்குன்னா ஆலு அதனால வந்து ஹிந்தியில வந்து இத மீட்டா ஆலு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா தமிழ்ல சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னா ஹிந்தியில மீட்டா ஆலு சரிங்களா இன்னையோட வந்து இந்த எபிசோட் வெஜிடபிள்ஸ் எபிசோடு வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ உங்களுக்கு எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து வந்து நம்ம நான் வந்து ஒரு புது ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன் அதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா புது ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி வார்த்தைகள் வாக்கியங்கள் இன் தமிழ் சரிங்களா எந்தெந்த சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதை பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம ஈஸியாக ஹிந்தி பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அடுத்த அப்லோட்லேருந்து சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் தன்யவாத் தோஸ்து